தா பாண்டியன் தமிழ்நாட்டில் பேராசிரியர்களாக பணியாற்றி அரசியலுக்கு வந்தவர்களில் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் அந்த வரிசையில் இடம்பெற்றவர் தா பாண்டியன் அவர் ஆங்கில பேராசிரியராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் ஆனால் அவர் பேசுகிற தமிழ் சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உலக அரசியல் தமிழ் அரசியல் பொருளாதாரம் எல்லாம் மிக அழகாக அச்சர சுத்தமாக தமிழில் பேசுகிற ஒரு சில அரசியல்வாதிகளில் தாப்பாண்டியன் ஒருவர் அது மட்டும் இல்லை மானதிகள் பட்டதை உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அந்த சமயத்தில் அதிமுக இரண்டு பட்டிருந்த நேரத்தில் ஆமாம் முதல்வர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் அந்த வண்டியிலிருந்து அண்ணா திமுகவினரால் தள்ளிவிடப்பட்டார் ஜெயலலிதா என்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு எல்லா கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக பேசியவர் தா பாண்டியன் இதன் காரணமாக அண்ணா திமுகவின் மூத்த தலைவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தாலும் ஜெயலலிதாவுடைய மனதில் இடம்பெற்றார் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் நாடாளுமன்றத்தில் அதிகமாக தமிழ் மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஆற்றலாளர் தா பாண்டிய வயது எழுபத்தைந்துக்கு மேல் ஆன போதே அப்போவே அவர் முப்பத்தி ஆறு வயது தோற்றம்தான் இருப்பார் உடல் எடையை கூற்ற கூட்டாத ஒரு நல்லவர் தா பாண்டியன் அரசியலில் நாகரீகத்தை கடைபிடித்தவர் தா பாண்டியன் எந்த சூழ்நிலையிலையும் அசிங்கமாகவோ அவதூறாகவோ அருவருப்பாகவோ பேசாதவர் தா பாண்டியன் இதன் காரணமாக பேரறிஞர் அண்ணா புறச்சியில் எம்ஜிஆர் பின்னாலே டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா ஆகிய அத்தனை பேருடைய மரியாதையை பெற்றவர் தா பாண்டியன் அரசியலில் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் நடந்து கொள்வதும் பேசுவதின் காரணமாக தாப்பாண்டியன் கட்சி பேதத்தை தாண்டி அனைத்து தலைவர்கள் இதயத்திலும் இடம்பெற்றவர் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட மொத்தமாக அந்த அஞ்சு வருஷ எம்பி வாழ்க்கையில் பேசியது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார்கள் ஆனால் தாப்பாண்டியன் எம்பியான பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தில் அவர் ஒலிக்காத பேசாத நாளே இல்லை என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை நாடாளுமன்ற கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று பேசுபவர் தாப்பாண்டியன் தாப்பாண்டியனை பொறுத்தவரை என்னுடைய அனுபவம் அவருடன் பேட்டி காணும்பொழுதும் சரி பதிலளிக்கும் போதும் சரி பல புதிய விஷயங்களை அரசியல் பரிணாமத்தை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அதுதான் உண்மை இன்றைக்கு தாப்பாண்டியன் மறைவு என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு அரசியலை பற்றி பேசுபவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு